எக்ஸின் அடுக்கு மூணு பை ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்பது ஈக்குவல் டு பதினாறு ஈஸ்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்பதுனா மூணு பதினாறுனா நாலு நான் மூணு பன்னெண்டு ஆன்சர் அவ்வளோதான் கொஷின் படித்த அடுத்த செகண்டில் கொஷின் படிக்கும் போதே ஆன்சர் போட்டுடலாம் இந்த மாதிரி ஷார்ட் இந்த மாதிரி ஷார்ட்கட் பார்க்கணுன்னா முழுமையாக வீடியோ பாருங்கள் வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கும் ஷார்ட்கட் உள்ளது அப்படின்ற ஒரு சீரியஸ்ல நீங்க அனுப்புகிற கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில கேட்டிருக்காங்களா புத்தகத்தில் இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இந்த இதில் ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு கொஷினுமே நீங்க கேட்டது தாங்க ஸோ அந்த கேட்ட நம்பர் தயவு செஞ்சு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க கீழே கமண்ட்ல தான் வந்தாங்க கோட்டம் அப்படின்னு இது வந்து இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழுல குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ரெண்டு சம்முமே நீங்கள் கேட்டதுதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு சம் தான் ரொம்ப ஈஸியாக சொல்லப் போகிறேன் ஆனால் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரெக்டுங்களா இது எப்படா போகிறது அப்படின்ற மாதிரி தான் தோணும் பட் ரொம்ப ரொம்ப எளிமையானது பார்க்கலாங்களா சரி பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸில் டெய்லியுமே டெஸ்ட் சாப்டர் வைஸ் வச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் எண்பத்தி ரெண்டாவது நாள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் மற்றும் இன்றைக்கான தமிழ் டெஸ்ட் கொஷின் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பாருங்களேன் இப்போ பொதுவா இந்த சம் நான் இந்த சம் தான் நடத்த போறேன் பட் இதை நடத்துறதுக்கு முன்னாடி இது என்ன என்ன கணக்குன்றது நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ரேஷியோ டாப்பிக்கில் விகித சமம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விகித சமன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஷியோக்கு பிட்வீனில் ஈக்குவல் கொடுத்துருப்பாங்க ஸோ இது விகித சமம்னு சொல்லுவாங்க இந்த கொஸ்டின் நான் முதல்ல எழுதிக்கிறேன் எக்ஸு ஈஸ்ட்டு நாலு ஈக்குவல் டு ஒன்பது ஈஸ்ட்டு எக்ஸுங்க சரிங்களா இது ஈக்குவல்டு இப்படி இருந்தா சரிங்களா இது வந்து விகித சமன் அதாவது ரெண்டு ரேஷியோக்கு பிட்வீனில் ஈக்குவல் இருக்குது கரெக்டாக ஸோ அப்படி இருந்தால் இது ஒரு விகித சமன் இதை எப்படி சால்வ் சால்வ் கடையும் கடையும் பெருகணும் கடைசி கடைசி நம்பரை பெருகணும் இடையும் இடையும் பெருகணும் இடையில இருக்கிற ரெண்டு நம்பரும் பெருகணும் அதை ஈக்குவல் டு பண்ணிட்டா அதான் ஆன்சர் புரியுதுங்களா அப்போ கடையும் கடையும் பெருகுனா எக்ஸ் எக்ஸையும் பெருகுனா எக்ஸ் ஸ்கொயரு கரெக்டாக கரெக்டுங்களா எக்ஸ் ரெண்டு எக்ஸ் இருக்கு அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல்டு நாலு நான் அப்படியே கூட நாலு இன்ட்டு ஒன்பது அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதை பெருக்கணும் வேற ஒன்றும் இல்லை இப்போ இதில் எக்ஸின் மதிப்பை காண்கா அந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸின் மதிப்பை காணனா ரூட்டு அதாவது ஸ்கொயரில் இருக்கு சாரி ஸ்கொயரில் இருக்கிற வேல்யூ ஈக்குவல்டுக்கு அண்ணாண்ட போனால் ரூட் ஆம் ஆகிடும் கரெக்டாக ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கு அந்த ஸ்கொயர் ஈக்குவல்டுக்கு அனாண்ட பக்கம் போனால் ரூடாக மாறிடும் கரெக்டா எஸ் அப்போ நாலுக்கு ரூட்

இதான் விகித சமையன சால்வ் பண்ணுறது இந்த கொஷின் புரியுதுங்களா ஸோ இதே தான் இதில் இந்த மாதிரி கேட்டாங்க நான் இப்போ கவனிங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு மூணு ஸ்டெப் எழுதணும் அந்த எக்ஸு எக்ஸை பெருக்கி எக்ஸு ஸ்கொயர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாலையும் ஒன்பதையும் பெருக்கி அதுக்கு ரூட் எடுத்து போட்டோம் கரெக்டாக ஸோ அதே கான்செப்ட் தான் இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற நார்மல் மெத்தேட்லேயே பட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் எக்ஸு இருந்தாவே புரியுதா ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருந்தாவே நல்லா கவுனிங்க இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது பட் எக்ஸ் நடுக்கு இருக்குது ஏதோ வேல்யூ நான் அதை சு காமிக்கிறேன் கடைசியாக என்ன பண்ண நான் சொல்கிறேன் பட் இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பக்கமும் எக்ஸு இந்த பக்கமும் எக்ஸ் இருந்தால் இடையில் இருக்கிற இரு எண்கள் ஒன்பதையும் பதினாறையும் பெருக்கி ரூட் எடுத்தால் ஆன்சருங்க முடிஞ்சு போச்சு இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ஒம்பது ரூட் எடுத்துருங்க பதினாறு ரூட் எடுத்துருங்க ரெண்டு பெருக்கிங்க ஆன்சர் இப்படியும் சொல்லலாம் புரியுதா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க ஸோ ஒன்பது ரூட் எடுத்தால் மூணுங்க நாலுக்கு ரூட் எடுத்தால் சாரி பதினாறு ரூட் எடுத்தால் நாலு புரியுதுங்களா ஓகே அப்போது நான் முன் பன்னிரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிம்பிள் குரூப் டூ கொஸ்டினுங்க எவ்வளோ நேரம் ஆக போகுது நீங்களே பாருங்களேன் ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருந்தால் இடையில் இருக்கிற வேல்யூவை பெருக்கி ரூட் எடுத்துக்கணும் அவ்வளோதான் நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன் நார்மலாக போகிறதும் போட்டு காமிக்கிறேன் பட் இதை ஈஸியாக முடிச்சு போயினே இருக்கலாம் இதே மாடல் இங்கே கொஞ்சம் பாருங்கள் ஆச்சரியம் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் சரி இதை பாருங்கள் இந்த சம் பாருங்களா இது எப்போ கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் இது சரிங்களா சரி இது எப்படி போடலாம் இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது ஸோ சரிங்களா மீதி பவரில் இருக்கிற வேல்யூ பற்றிலாம் நான் சொல்கிறேன் ஓகேவா ரெண்டு பக்கம் கடையும் கடையும் வந்து எக்ஸுன்னு இருந்தாவே இடையில் இருக்கிற ரெண்டு வேல்யூவும் பெருக்கிக்கிட்டு அதுக்கு ரூட் எடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ பதினாறையும் நாற்பத்தி ஒன்பதையும் பெருக்கிக்கங்க அதுக்கு ரூட் எடுத்துக்கோங்க முடிஞ்சிருச்சு பதினாறுக்கு ரூட் எடுத்தா எவ்வளோ பதினாறுனா நாலு நாற்பத்தொம்பதுனா ஏழு சரிங்களா புரியுதுங்களா ஏழு ஏழு நாற்பத்தொம்போது சரிங்களா அப்போது நாலு எட்டு எவ்வளோ நாலு எட்டு எட்டு நாலு எட்டு நாலு எட்டா நாலு ஏழு அடவங்க கண்ணு தெரியாதவங்களே நாலு ஏழு சாரி என்ன சொன்னீங்கன்னு என்ன சொன்னீங்கன்னா உங்களை சொல்லலை எட்டுன்னு சொல்லிட்டேன் ஏழு நாற்பத்தி ஒம்போது ஸோ ஏழு தான் எட்டு டங்கு ஸ்லிப் ஆகிப்போச்சு ஓகேங்களா எழுதிட்டம்பா சொன்ன தப்பாக சொல்லிவிட்டேன் அப்போது நாலு ஏழு என்னங்க இருபது இருபத்தெட்டு ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரிஜினல் கொஷின் தான் ஓகேங்களா ஸோ அப்படி தான் நான் அங்கே வளருவேன் மானே தனியனு கண்டுக்காதீங்க ஓகே ஸோ ஓகே சார் இப்போ இது ஓகேங்க நீங்கள் சொல்கிறதே ரெண்டு பக்கம் எக்ஸ் தான் போட்டேன் பட் இது எப்படி நார்மலாக போட்டாங்க எப்படி இதை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் முதல்ல இங்கே என்ன இருக்குது இந்த கணக்கு பாருங்களேன் ரெண்டு கணக்கு ஒன்று தான் இருந்தாலும் இதில் வந்து வரேன் இது வந்து குரூப் டூ கொஷின் இல்லையா எக்ஸின் அடுக்கு மூணு பை ரெண்டு அப்படின்னு இருக்குது கரெக்டாக இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம் அதாவது ரூட் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரூட்டை எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் கரெக்டாக ஞாபகம் இருக்குதா ஸ்கூலில் பச்சிருப்போம் கரெக்டாங்களா இது நார்மல் மேத்தேடுங்க நான் ஆன்சர் போட்டேன் நார்மல் மெத்தட் தான் சொல்லிகிட்டு இருக்குன்னா நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா அப்போ என்ன இருக்குது இங்கே கொஞ்சம் பாருங்களேன் அப்போ இங்கே வந்து எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் கரெக்டா இப்போ தான் நான் சொன்னேன் கடையும் கடையும் பெருக்கிங்க இடையும் இடையும் பெருக்கிங்கன்னு நான் பெருக்கி காமிக்கிறேன் எக்ஸின் அடுக்கு மூணு பை ரெண்டு எக் நடுக்கு ஒன்று பை ரெண்டு ஈக்குவல்ட்டு இந்த ஒம்போது பதினாறு பேருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ஒம்பது பதினாறு நான் கடைசியாக பெரியேன் புரியுதுங்களா இங்கே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான்றேன் இந்த ஈக்குவல்ட்டுக்கு கண்ணாட பக்கம் அது ஒம்போது பதினாறு பேர் இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த இதுவும் மட்டும் நான் கா காமிக்கிறேன் நல்லா கவனிங்க இப்போது அடிமானம் இப்போ பாருங்களா இங்கே இங்கே பாருங்கள் இங்கே மட்டும் நான் காமிக்கிறேன் அடிமானம் சமமாக இருந்தால் மேலே கிட்ட கூட்டிக்கலாம் அப்போது இங்கே பாருங்கள் எக்ஸு நடுக்கு அடிமானம் சமமாக இருக்குது ரெண்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே கற்று கூட்டினா நாலுன்னு வரும் கரெக்டாக இப்போ இதை சுருக்கலாம் இதுக்கு இதுக்கு கேன்சல் ஓகேங்களா அப்போ எக்ஸஸ் ஸ்கொயர்னு வரும் அ டே 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 இப்போ பார்த்திங்களா ஸோ நான் மொதல் கணக்கு உங்களுக்கு இப்படி தான் சொன்னேன் இங்கே ரெண்டு எக்ஸப் பெருகுன்னால் எக்ஸஸ் ஸ்கொயர் வருன்னு அதே தாங்க அந்த விஷயத்தை தான் இவங்க உங்களை குழப்பிருக்காங்க புரியுதுங்களா ஸோ ஜஸ்ட்டு நான் எக்ஸ்ஸு எக்ஸ் நடுக்கு மூணு பை ரெண்டையும் எக்ஸ் நெடுக்கு ஒன்று பை ரெண்டையும் பெருகிக்கிட்டேன் பெருகத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் அடிமானம் சமமாக இருக்குது அப்போ மேலகத்தை கூட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு ரெண்டு இருக்கிறதால ரெண்டுன்னு வச்சுக்கிட்ட கீழே மூணு ப்ளஸ் ஒன்று நாலுன்னு ஆகிடுது அப்போ இதை அடிச்சிங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் தான் வருது அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு என்ன நம்பர் சொன்னேன் ஒன்பதையும் பதினாறையும் பெருக்க சொன்னேன் அப்போ இந்த ஸ்கொயர் என்னென்ன பக்கம் போனால் ரூட் ஆஃப் மாறிவிடும் அப்போ ஒன்பது பதினாறுக்கு போட்டிங்கன்னா ஒம்பதுனா மூணுன்னு வந்துடுது பதினாறுனா நாலு வருது நான் மூணு பன்னிரெண்டு ஆன்சர் அவ்வளோதான் ஆன்சர் புரியுதுங்களா சிம்பிள் மெத்தேடு பட் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்துக்கு வேணாம் நமக்கு தேவை இது வந்து இதெல்லாம் வந்து ஃபார்முலா மெத்தேடுங்க ஸோ அதனால் இது கரெக்டாக வரும் வேல்யூலாம் மாற்றி ஈட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க சார் ஒரு வேலை நாலு பை ரெண்டுன்னு கொடுத்துட்டா அஞ்சு பை ரெண்டுன்னு கொடுத்துட்டா அந்த மாதிரி கொடுத்தா ஆன்சரே வராது ரூட்டே கிடையாது புரியுதுங்களா அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை கணக்கில் இல்லாததெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அதனால் இப்படி தான் இதுன்னா இது தான் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு இருந்தால் இடையில் ரெண்டு நம்பரே பெருக்குங்க அவ்வளோதான் ஆன்சருங்க முடிஞ்சு போச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க ஸோ நிறைய டெஸ்ட்லாம் ஆன்லைன் டெஸ்ட் நம்மளாம் வச்சுட்ருக்கோம் அதுவும் எழுதுங்க வெளியவே போய்டாதீங்க அப்படியும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வெளி வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கண்ணில் இருந்து வாயிலிருந்து மூக்கில் வரைக்கும் மாஸ்க் போட்டுட்டு போங்க நல்லது அதுவும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு பச்சையோ ஏதோ ஒரு வைரஸோ ஃபேக்ட்ரியோ வந்தாங்க கண்ணுலாம் போயிட்டு தான் கண்ணாடியும் போட்டுங்க பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்